சினிமாக்காரன் வியூவர்ஸ் திஸ் இஸ் அனிருத் விஜே. இன்னைக்கு நம்ம யாரு கூட இருக்கோம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வந்து மக்கள் இசையோட பிரதிநிதினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம சூப்பர் சிங்கர்ல வந்து நாட்டுப்பொருள் பாடல்ல வந்து கலந்து கலந்து கலக்கினவங்க செந்தில் கணேசன் ராஜலட்சுமி பரார் பரார் பரார். ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். நல்லா சைட் அடிப்பாரு பொண்ணுங்களே, யாரு இல்லாரு, அது எனக்கு மட்டும் தெரியும். இப்ப எல்லாரும் சொல்லிட்டேன். அவன தான நன்னே நானே நன்னே தன்னானே, தனதான நன்னே நானே நன்னே தன்னானே. அப்போதே அவங்க சூப்பர் சிங்கருக்காக ஆடிஷன் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் கலந்துருக்க போகிறதும் இல்லை. இவர் இவர் தான் பெரிய, எப்படியும் ஒரு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு தான் நம்மளை கூட்டி போவாங்க. ஆனால் உழைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே யாராக இருக்கும்னு யோசிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு காலில் ஒரு 12 மணி இருக்கும். இசை கடவுளெல்லாம் பார்க்க போகிறோம். முத முதல் நாங்கள் அப்போ நான் அப்போ தான் பார்க்குறேன். நானாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும் அப்போ தான் பார்க்குறோம். எட்டூறு எட்டும்படி கொண்டாட வெட்டு வெடி, திக்கு தெரிக்கும்படி மக்கானி நாட்டப்புடி. ஆக்சுவலா பரார் பரார் பரார்னு எதுக்கு சொன்னேன்னு கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். இன்னும் கொஞ்சம் பேர் திக்கம் அது சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு டவுட்லயே இருப்பாங்க, அதை பத்தி வருவோம். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி நான் கேட்டுருவேன், கப்புலா வந்தீங்கன்னா உங்களை பத்தி தெரியாத ஒரு விஷயம் அன்னியும் அவங்கள பத்தி தெரியாத விஷயம் நீங்க ஒரு விஷயம் சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் யாரு போய் எங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த விஷயம் என்ன, இவங்க இவங்க இப்படி நினைச்சிட்டு இருக்கீங்களே அப்படின்னு இல்லாம வேற ஒரு விஷயம் மீடியால நாங்க பாக்குறோம், நாங்க டிவில தான் பாப்போம், நேர்ல இருக்கிறதுனால அதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம். நீங்க சமைக்கிறத பத்தி சொல்லலாம், இல்ல வீட்டுல இருக்கிறத பத்தி சொல்லலாம். சொல்லுங்க நீங்க எடுத்தோடனே இப்படி ஒரு நல்ல கேள்வி. இவர் வந்து டிவில பார்த்த எல்லாரும் சொல்லுவாங்க அந்த பையன் அவ்வளோ அமைதியான பையனா இருக்கான், பாருங்க வந்ததுல இருந்து ஒரு வாரத்து பேசுவாரு, அமைதியான பையன் ரொம்ப கூச்சப்படுறான், இந்த பிள்ளை நான் இவ்வளவு வாய் பேசுது, நீ என்னமா வீட்டுல எல்லாம் அந்த பையனா ஒரு வழி பண்ணிடுவோம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்றேன், அமைதியான பயம் மாதிரி இருந்தாலும் நல்லா சைட் அடிப்பாரு பொண்ணுங்களை. ஆமா சைலண்டா சைட் அடிப்பாரு, அது எனக்கு மட்டும் தெரியும். இப்ப எல்லாருக்கும் சொல்லிட்டேன். ஆனா பொண்ணுங்களா சைட் அடிக்கும்ன்றது எல்லாருக்குமே தெரியும், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது தெரியுங்க எனக்கு. ஐயோ சரி ஓகே, உங்களை பத்தி சொல்லணும்னா என்ன, இவங்களை ஒரு இடத்துக்கு ஒரு டைம் சொல்லி கிளப்புறது கொஞ்சம் சிரமம். இதெல்லாம் ரொம்ப பழையவே பழசு. இவங்க சமைச்சாங்கன்னா நல்லா சமைப்பாங்க, ஆனா சமைக்கிறதுக்கு அவ்வளவு சீக்கிரத்துல மெனக்கட மாட்டாங்க. அந்த மாதிரி அதுலயும் முக்கியமா வத்த குழம்பு ரொம்ப நல்லா வைப்பாங்க. சமையல் கிச்சனுக்குள்ள போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆமா இந்த பாட்டு துறைங்கிறது சின்ன வயசுலயே ஒரு ஒரு 8 வயசு இருக்கும், அப்பதே இந்த மாதிரி மக்கள் இசை பாடல்கள் எங்களுக்குள்ள எனக்குள்ள கேட்க ஆரம்பிச்சு, அப்படியே கேட்டு 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 அப்படி கொஞ்சம் கொஞ்சமா பாட ஆரம்பிச்சாச்சு ஒரு 8 வயசுலயே. அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய குருநாதர் செல்லத்தங்கையாங்கிறவர், என்னோட மாமா, அவர் தான் எனக்குள்ள இப்படி ஒரு கலைஞன் இருக்காங்கிறத கண்டுபிடிச்சு அந்த பாடல்களை அதுக்கப்புறமா அவர் எழுதி கொடுத்து சொல்லி கொடுத்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேடை அரங்கேற்றம் பண்ணி அப்படி கொஞ்சம் கொஞ்சம் இவ்வளவு வருஷமா நாங்கள் அப்படியே மேடை நிகழ்ச்சிகளா பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சு விஜய் டிவி சூப்பர் சிங்கர் மூலமா ஒரு வாய்ப்பு கிடைச்சு இன்னைக்கு எல்லாருக்குமா தெரிஞ்ச ஒரு பாடகரா வந்திருக்கோம். நானும் வந்து ஒரு 10வது படிக்கிற வரைக்கும் எனக்கு நாட்டுப்புற இசையை பத்தி எந்த அறிமுகமும் கிடையாது. நாட்டுப்புற பாடல்கள் கேட்டதில்லை, நான் பாடினதில்லை, அது எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா நான் 10வது படிச்சு பஜனை பாடல்கள் அந்த மாதிரி தான் நான் பாடிட்டு இருக்கேன், கோயில்கள்ல தாத்தா கூட அந்த மாதிரி. அப்ப வந்து திண்டுக்கல்ல அப்பனம்பட்டி நடராஜன் ஒருத்தர், அவர்தான் வந்து எனக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நாட்டுப்புற பாட்டுலாம் சொல்லித்தரேன் நீ பாடுறீங்களா அப்படின்னு கேட்டாரு. சொல்லி தரும்போது அவர் என்னன்னா ஒரு தன்னானே ஒரு இசை பாடுவாரு. அப்ப எனக்கு என்ன பாடுறதுன்னே தெரியாது, வரி தெரியாது எனக்கு, நான் என்ன பாடுறது அப்படின்னு முழிச்சுட்டே இருப்பேன். அப்பதான் அவர் சொன்னாரு, இல்ல நாட்டுப்புற பாட்டுன்னா தனியா அதுக்கு வரிகள்லாம் இருக்காது பெரிய அளவுல, நம்மளாம் தான் ஏதாவது இட்டு கட்டி பாடணும் அப்படின்னு சொன்னாரு. நான் உடனே ஓ அப்ப நான் அப்படிதான் பாடணுமான்ட்டு நான் ஏதாவது ஒண்ணு இட்டு கட்டி உடனே
ஒரு 10வது வயசுல 8 வயசுல பாட ஆரம்பிச்சாலும் கூட அதுக்கடையில இந்த சின்ன சின்ன வாய்ப்புகளுக்காக ஒரு எங்க ஊர் சைட்ல நடக்கிற ஏதாவது ஒரு கலை நிகழ்ச்சிகளை, உதாரணத்துக்கு ஒரு அப்போல்லாம் இந்த மேடை நடன நிகழ்ச்சி நிறைய நடக்கும், அதே போல் நாடகங்கள் நடக்கும், அதுலலாம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கேட்டு எங்கள் மாமா ஏதாவது ஒன்று ரெண்டு பாடல்கள் பாட வைப்பார். அதுக்கப்புறமா ஒரு முறையாக ஒரு அரங்கேற்ற மாதிரி பண்ணது என்னுடைய 10வது வயசில் தான். அது எங்கள் ஊர்லேயே எங்கள் மாமாவோட ஏற்பாட்டிலேயே கூட அது பண்ணாங்க, ஒரு அரங்கேற்றமாக பண்ணாங்க. அதில் அப்போது குட்டி பிள்ளையா நான் பாடிட்டு இருக்கேன் ஒரு பாட்டு, எப்படின்னா அடியே சின்னவளே அல்லீலாலேலோ, அடியே சின்னவளே அல்லீலாலேலோ, அடி ஆசை வார்த்தை சொன்னவளே அல்லீலாலேலோ, ஆசை வார்த்தை சொன்னவளே அல்லீலாலேலோ, ஆசை வார்த்தை சொல்லிவிட்டு அல்லீலாலேலோ, ஆசை வார்த்தை சொல்லிவிட்டு அல்லீலாலேலோ, அடி அத்தனையும் மறந்தவளே அல்லீலாலேலோ, அடி அத்தனையும் மறந்தவளே அல்லீலாலேலோ அப்படின்னு ஒரு பாட்டு. இப்போ வந்து செவத்தப்புலன் ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப அப்படி துள்ளலா நான் பாடுவேன். எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும், குட்டி பையனா அப்படி குதிச்சு குதிச்சு நான் பாடுறது ஆடுறதுன்னு ரொம்ப அந்த மாதிரி அப்பதுல இருந்தே பாட ஆரம்பிச்சது. நிறைய பஜனைகள்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடி இருந்தாலும் கூட நாட்டுப்புற இசை கத்துக்கிட்ட பின்னாடி நான் ஏறின முதல் மேடை வந்து 10வது வகுப்பு படிக்கும் போது திண்டுக்கல்ல குமரன் திருநகர்னு ஒரு சின்ன ஒரு ஏரியா இருக்கு, அங்க ஒரு கிராமிய இசை நிகழ்ச்சி நடந்துச்சு. என்னோட குருநாதர் வந்து அப்பனம்பட்டி நடராஜு, அவங்கதான் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த மேடையில முத முத ஒரு பெரிய நிகழ்ச்சியில நான் பாடினேன்னா அங்கேதான் என்னுடைய இசை தோற்றம். மக்கள் இசை அப்படின்றது வந்து நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சினிமா காரங்களே வந்து பாத்தீங்கன்னா சக்தி அண்ணா வந்து இருந்தாரு, அவர் வந்து ராக் ஸ்டார் அந்த மாதிரி இதுல வந்து ஆல்பம் எல்லாம் பண்ணுவோம், இண்டிபெண்டன்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கும் தோணி இருக்கா, லைக் ஆல்பமா போடலாம் நம்ம அதை பத்தி? இதுக்கு முன்னாடியும் கூட நாங்க ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்கேத்த ராகம் அப்படின்னு ஒரு ஆல்பம் ஒண்ணு பண்ணோம், அதுக்கப்புறமா அடுத்த வருஷத்துலேயே மனசுக்கேத்தராகம்னு ஒன்று பண்ணோம். அதில் வந்தது இந்த சின்ன மச்சான், அந்த மண்ணுக்கேத்தராகத்தில் நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து பாடியிருந்தோம் அந்த பாட்டை, தேன்மொழின்னு சொல்லிட்டு. அப்போ ஏன்னா எனக்கு அப்போ ஒரு 15 வயசு, என் தங்கச்சிக்கு அப்போ ஒரு 13 வயசு, அந்த மாதிரி 15-13 வயசுல என்ன பண்ணிட்டு அந்த டயத்தில் நாங்கள் பாடியிருந்தோம் அந்த மண்ணுக்கேத்தராக. அதில் எல்லாமே நல்ல காதலுக்கான பாடல்கள், சமுதாயத்துக்கான பாடல்கள், இப்படி எல்லாமே கலந்துதான் எங்கள் மாமா அந்த ஆல்பத்தை பண்ணியிருந்தார். அதில் கூட ஒரு ஒரு தன்னோட மகனை படிக்க வச்சு அவனால் அந்த மகன் வந்து ஒரு பொறுப்பு இல்லாமல் சுற்றுறதை வச்சு, அதாவது பொறுப்பு இல்லாமல் ஊதாரியாக சுற்றுவாங்களே, அதை வச்சு கூட ஒரு தகப்பனாக ஒரு பாடல் பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கூட ஒரு பாட்டு அதில் உண்டு. அதாவது கடனை உடனை வாங்கி பொண்ணை படிக்க வச்சேண்டா, தினம் கல்லூரிக்கு அனுப்பி நான் கனவு கண்டேண்டா, எம்மேதானே படித்த நீ என்னதாண்டா நினைச்ச, எம்மேதானே படித்த நீ என்னதாண்டா நினைச்ச, நான் வாங்கிய கடனை கட்ட சொன்னா ஏண்டா இப்படி முழிச்ச, நீ படித்ததுக்கும் வேலை இல்லை என்னதாண்டா கிழிச்ச, கடனை உடனை வாங்கி உன்னை படிக்க வச்சேண்டா, தினம் கல்லூரிக்கு அனுப்பி நான் கனவு கண்டேண்டா. அந்த மாதிரியே உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டெல்லாம் படிக்க வச்சோம் அப்படிங்கிற மாதிரி சின்ன மச்சா மாதிரியான ஒரு கணவன் மனைவிக்குள்ள உள்ள ஒரு ஒரு ரிலேஷனை சொல்ற மாதிரியா இருக்கட்டும், அதே போல ஒரு குடும்ப தலைவி, ஒரு 60 வயசு ஒரு 50 வயசு மதிக்கத்தக்க ஒரு அம்மா தன்னுடைய குடும்ப சூழலை சொல்லி ஒரு பாட்டு பாடினா எப்படி இருக்கும்? அதாவது சாமி அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 50 வயசு 60 வயசுனால பக்தியில் இதாகிடுவாங்க, ஒரு கோவிலில் போயிட்டு என் குடும்பம் அவ்வளோ கஷ்டப்படுது, மூத்த பிள்ளை இளைய பிள்ளை அவங்க அப்படி பொறுப்பில்லாமல் இருக்கிறது அப்படியே நம்ம பாட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பாடல் வச்சுருப்பாரு. அப்புறம் இன்னொன்று ஒரு வயக்காட்டில் போகிற ஒரு மரப்பிள்ளைய கிண்டல் பண்ணி பாடுற மாதிரியெல்லாம் ஒரு பாடல்கள், அந்த எல்லாமே எல்லாமே கலந்த மாதிரி ஒரே சிடியில ஒரே ஒரு கேசட்லயே. நீங்க இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, வயக்காட்டுல போற பிள்ளைய கலாய்க்கிற மாதிரி,
இப்ப ஆக்சுவலா உங்களுக்கு ஒரு டாஸ்க் தரலாம்னு நினைக்கிறேன். இப்ப வந்து நீங்க விவசாயி, நீங்க வந்து விவசாயம் பாத்துட்டு இருக்கீங்க, லஞ்ச் டைம் ஆயிடுச்சு, வந்து உச்சிக்கு வந்தாச்சு. அப்ப அண்ணி வந்து எடுத்துட்டு வராங்க சாப்பாடு, நீங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு வேலை. தங்கச்சி சமைச்சதா உடனே வந்துருவேன் போட்டுட்டு பொறுமையா சாப்பிட்டு நீங்க பொறுமையா சாப்பிடறேன்னு சொல்றீங்கன்னு வந்து இந்த ஒரு பாட்டா நீங்க பாடுறீங்க, பாட்டாவே கான்வர்சேஷன் படிக்கிறீங்க. காலமாட்ட ஓட்டிக்கிட்டு காடுலுக போற மச்சான், காலமாட்ட ஓட்டிக்கிட்டு காடுலுக போற மச்சான், கஞ்சி கொண்டு வந்தேன் ஐயா மச்சானே, கஞ்சி கொண்டு வந்தேன் ஐயா மச்சானே, நீங்க கலப்பையத்தான் வச்சு வாங்க மச்சானே, அந்த கலப்பையத்தான் வச்சு வாங்க மச்சானே. காலமாட்ட ஓட்டிக்கிட்டு காடுலுக வந்தேன் புள்ளே, காலமாட ஓட்டிக்கிட்டு காடுலுக வந்தேன் புள்ளே, கஞ்சி கொண்டு வந்த என் கண்ணம்மா, கஞ்சி கொண்டு வந்து இருக்கும் கண்ணம்மா, கொஞ்சம் காத்து ரெடி வரப்போலதான் பொன்னம்மா, கொஞ்சம் காத்து ரெடி வரப்போலதான் பொன்னம்மா பொன்னம்மா. வேற சிந்த உழைப்பவரே விவசாயம் செரிக்கும் ஐயா, வேற சிந்த உழைக்கும் மச்சா விவசாயம் செரிக்கும் மச்சா, உங்க பசி தீர்ந்ததுன்னா கண்ணையா, உங்க பசி தீர்ந்ததுன்னா கண்ணையா, எனக்கு உள்ளமெல்லாம் குளிருமையா பொன்னையா, என் உள்ளமெல்லாம் குளிருமையா பொன்னையா பொன்னையா. விவசாயி பசி தீக்க வேலை இன்னும் வல்ல புல்ல, விவசாயி பசி தீக்க வேலை இன்னும் வல்ல புல்ல, ஏன் பசி தீக்க வந்த கண்ணம்மா, ஏன் பசி தீக்க வந்த கண்ணம்மா, இந்த வந்துடுறேன் வரப்புக்குத்தான் பொன்னம்மா, இந்த வந்துடுறேன் வரப்புக்குத்தான் பொன்னம்மா பொன்னம்மா. தன்னே நானே நன்னே நானே நன்னே நானே நன்னே, தன்னே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே, தன்னே நானே நன்னே தன்னானே, தன்னே நானே நன்னே தன்னானே, தனதான நன்னே நானே நன்னே தன்னானே, தனதான நன்னே நானே நன்னே தன்னானே. ஆடியன்ஸ் எனக்கு வந்துட்டு அங்க ஊர்ல எல்லாம் ரெண்டு மூணு சுற்று முடிஞ்சு அப்புறம் இங்க மெட்ராஸ் முத முத வந்தோடனே நாங்க வந்து விஜய் டிவி ஆபீஸே ரொம்ப ஆச்சரியமா பாத்துட்டு இருந்தோம். இங்க எங்க நடக்கும் என்ன நடக்கும் அப்படிலாம் பாத்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த முத அப்படி கால் வைக்கும் போது லைட் எல்லாம் ஆக்டிவ் லைட் எல்லாம் அந்த ஒரு ஹீரோ வரும்போது அவர் தான் முத முத ஊருக்கு வரும்போது அப்படியே ஊரெல்லாம் பாப்பாரு அப்படி அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ரொம்ப ஒரு இதுல பில்டப்ல நாங்களாம் நினைச்சுக்கிட்டோம். அப்படி வந்து பாத்துட்டு இருந்தோம். எங்களுக்கு என்ன ஆச்சரியம்னா இங்க வந்து ஒரு பாதி பேருக்கு மேல யாருக்குமே புதுசா ஒரு இடத்துல எப்படி இருப்பாங்க அப்படி யாருமே இல்ல. அவங்க ரொம்ப சகஜமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு அப்படி இருந்துட்டு நீ இந்த பாட்டு எடு நான் இந்த பாட்டு எடுக்கிறேன் அப்படி இப்படின்னு. அப்ப எங்களுக்கு ஒரே ஆச்சரியம், ஓ இவங்க அப்பனா நிறைய தடவை வந்திருப்பாங்க போல இருக்கு போட்டிக்கு, நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது, உள்ள அந்த ஆடிஷன் பண்ற ரூம் எப்படி இருக்கும் கூட தெரியாது, ரொம்ப நேரம் அதை எட்டி பார்த்துட்டே இருந்தோம் அந்த ரூம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி எங்களோட அந்த குரல் தேர்வே ரொம்ப ரொம்ப ஒரு புதுசா இருந்துச்சு, புது அனுபவமா இருந்துச்சு. அதே போல நாங்கள் ஆடிஷன் ஃபஸ்ட்டு எங்களுக்கு அழைப்பு கொடுத்த பக்குவது இது ஏதோ நாட்டுப்புற பாட்டுக்கான ஆடிஷன் தான் சொல்லியிருந்தாங்க. எங்களுக்கு சூப்பர் சிங்கர்லாம் எங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அப்போதே அவங்க சூப்பர் சிங்கருக்காக ஆடிஷன் நடக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் கலந்துருக்க போகிறதும் இல்லை. ஆமாம், வீட்டிலேருந்து கிளம்பும்போது அன்னைக்கு பேசிக்கிட்டே இருக்கோம், இன்னைக்கு ஏதோ விஜய் டிவியில் ஏதோ பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொல்லி, ஏதோ நாட்டுப்புற பாட்டுக்காகவே பண்ண போகிறாங்களா அப்படின்னு சொன்னோடனே சரி நாட்டுப்புறம் இது வந்துட்டு
ஆண்டனிதாசன் இருக்காங்களே பின்னணி பாடகர். அண்ணா வந்து தஞ்சாவூர் தான், எங்களுக்கு முன்னாடியே பழக்கம் அண்ணன். நாங்களாம் புதுக்கோட்டை பழக்கம், அதனால அண்ணன் மூலமா அந்த தகவல் வந்துச்சு எங்களுக்கு. இந்த மாதிரி தஞ்சாவூர்ல நடக்குது, எல்லாருமா வாங்க அப்படின்னு தகவல் சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நாங்க தஞ்சாவூர் வந்திருந்தோம். வந்ததுக்கப்புறம் கூட ஏதோ இது எதுக்குண்ணா அப்படின்னு அண்ணன்ட்ட கேட்டிருந்தா, இல்லைப்பா நம்ம கலைஞர்கள் தான் ஒரு விழா இது ஒன்று பண்ண போகிறாங்க, ஒரு காம்படிஷன் ஒன்று விஜய் டிவி பண்ண போகிறாங்கன்னொன்று. சரி என்னன்னு தெரியலையே, புதுசாக ஏதோ ஷோ பண்ண போகிறாங்க போட்டுருக்கு. நாங்கள் வந்தோம், வந்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வந்துச்சு, இது எதுக்கு நாட்டுப்புற பாட்டுக்கா சூப்பர் சிங்கருக்கா, எல்லாம் சூப்பர் சிங்கர்னு வேறு சொல்லிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு ஒன்று தான். அப்புறம் பாடும்போது தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இது சூப்பர் சிங்கருக்கான போட்டி தான், நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற பாட்டை பாடுங்க, அதே போல் தெரிஞ்ச சினிமா பாடல்களையும் பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா சினிமா பாட்டு தான் பாடணும்னு சொன்னாங்க. இது சரியாக வருமானு சரி வந்ததுக்கு பாடிட்டு போகணும்னு தான் நாங்கள் வந்து பாடி வச்சுட்டு வந்தோம். அதுக்கப்புறம் ஒரு அழைப்பு கொடுத்தாங்க, அதுக்கெல்லாம் நாங்கள் வரல, எதுக்கு தேவையில்லாமல் அலைஞ்சு செலவு தானே இருக்கிற சிரமத்தில் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் எப்படி பண்ண மாட்டாங்கன்ட்டு வரல. அதுக்கப்புறமாவும் கால் பண்ணி ஏன் ஆடிஷன் கலந்துக்கலன்னு அப்புறம் அவங்க கேட்டு, அதுக்கப்புறம் சரி ஃபோனில் ஏதாவது பாடி அனுப்புங்க ரெண்டாவது ஆடிஷன் சொல்லி, அப்புறம் அதுக்கும் செலக்ட் ஆனது சொன்னதுக்கப்புறம் அவசியம் நீங்கள் விஜய் டிவி ஆஃபீஸ் வரணும்னு சொன்னதுனால அதுக்கப்புறமா நாங்கள் வந்தோம். வந்ததுக்கப்புறம் கூட நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் எப்படியும் ஒரு ஒரு ரவுண்டு ரெண்டு ரவுண்டு தான் நம்மளை கூட்டி போவாங்க, அதிகபட்சம் போனால் ஒரு நாலு ரவுண்டாவது போவோம், அதனால ரெண்டு பேரும் சேர்ந்தே முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு பாட்டாவது பாடிட்டு கிளம்பிடுவோம்னு ஐடியாவில் தான் வந்திருந்தோம். எல்லாருமே கிட்டத்தட்ட சரி நல்ல ஒரு திறமையான ஒரு போட்டியாளர்கள் தான் அங்கே இருந்ததில். அதில் குறிப்பாக ஒரு நம்ம ரக்ஷிதா சக்தி, ஏன்னா ரக்ஷிதா அவங்களுடைய பாட்டை வச்சு அவங்க வின் பண்ணிடுவாங்க. சக்தி கிட்டத்தட்ட நம்மளை மாதிரி அவரும் ஒரு பெர்ஃபார்மர் இருக்கிறதுனால அவருக்கும் ஒரு பெரிய ஒரு இது உண்டு, மக்கள் மத்தியிலையும் அவருக்கு பெரிய ஒரு செல்வாக்கு உண்டு அந்த மாதிரி. அது மற்றபடி எல்லாருமே ஒரு இப்போ பாடகர்களாக ரொம்ப திறமையானவங்க. ஏன்னா ஸ்டேஜோட பர்ஃபார்மன்ஸ்னு பார்த்தா எனக்கு உண்மையுமே ஒரு சக்தி ரக்ஷிதா தாண்டி எனக்கு இவங்களும் ஒரு பெரிய ஒரு போட்டி தானே. கண்டிப்பா இல்லையா, இருக்கும் இல்லையா, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆமா போட்டி இருக்கும். ஆமா அந்த மாதிரி அது ஒண்ணு. எனக்கு அதே தான், சக்தி ரக்ஷிதா அவங்க ரெண்டு பேரும் ஏன்னா இந்த சூப்பர் சிங்கர்லயே பாத்தீங்கன்னா ஒரு தடவை கூட ஒரு மார்க் கம்மியா வாங்குறதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரக்ஷிதா அவங்க பாட்டும் கூட அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவங்க அந்த மாதிரி அவங்க மேல ஒரு நல்ல ஒரு டஃப். அவங்க ரொம்ப அவங்கள பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கும். சக்தி அண்ணா அதே மாதிரிதான், சேம் அதே மாதிரி. எனக்கு டைட்டில் வாங்கினதுல ரொம்ப சந்தோஷம் படுறது என்னன்னா, ஒரு பக்கம் இன்னைக்கு வந்துட்டு எனக்கான ஒரு அடையாளத்தை தேடி ஓடிட்டே இருந்தோம் நம்ம, ஏன்னா ஒரு பக்கம் உழைச்சிக்கிட்டே இருக்கோம், இதுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைச்சா நல்லா இருக்குங்கிறது ரொம்ப ஒரு ஆதங்கமாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு, ஒரு ஏக்கமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு. நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், என்னையா உழைச்சிக்கிட்டே இருக்கோம், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு அப்புறமா இன்றைக்கி எவ்வளோ கலைஞர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க, நாட்டுப்புற கலைஞர்களாகவே இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்துக்கிட்டே இருக்காங்க. திடீர்னு பார்த்தா திடீர்னு ஒருத்தர் எங்கேருந்தோ ஒரு பகுதியிலேருந்து வந்து சினிமாவில் ஒரு பாட்டு பாடி ஃபேமஸ் ஆகிடுறாரு. ஆனால் நம்ம இது வரைக்கும் ஒரு சினிமாவுக்கு போக முடியலை, ஒரு சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு மேடைக்கும் போக முடியலை, இதுக்கு முன்னாடி போக முடியலை, ஒரு டிவி சேனல் அப்படினு நிறைய எதுக்குமே போக முடியலை. ஆனால் உழைப்பு மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டே அப்படி ஒரு இருந்த சமயத்தில் இப்படி ஒரு மேடை கிடைச்ச மூலமாக இன்றைக்கி நம்மக்கிட்ட நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது மக்களுக்கு சொல்லியாச்சு, அது மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சக கலைஞர்களில் நம்ம ஒரு
ஒரு தனியாக நமக்கான ஒரு தனித்துவம் ஒன்று இருக்குது, அதுக்கான ஒரு அங்கீகாரத்தை நம்ம வாங்கியிருக்கோங்கிறத நினைக்கும் போது ஒரு பெரிய சந்தோஷம். குறிப்பாக என்ன சொல்லணும்னா, இந்த சூப்பர் சிங்கர் டைட்டிலுக்கு அப்புறம் நிறைய பட பாடுற வாய்ப்புகள் நிறைய வருது. ஆமாம், ரெண்டு பேருக்குமே வருது. இவருக்கு கொஞ்சம் நல்லா இன்னும் நிறையவே வருது. ஏன்னா அந்த குரல், அந்த டைட்டில் சாங்க்கு ஒரு அந்த ஹீரோவுக்கு ஏற்ற ஒரு வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய வாய்ப்புகள் வருது. இதைத்தானே நம்ம எதிர்பார்த்து ஒரு நாள் அலஞ்சிருக்கோம். அது ஒன்று. இன்னொன்று, இதுக்கு முன்னாடி நாட்டுப்புற நிகழ்ச்சி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கோம். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி நடக்கிறதுனால அதுக்கு ஒரு மாதிரி ஒரு கூட்டம் வரும், ஓரளவு ஒரு கூட்டம் வரும். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியில் ஒரு எதிர்பார்ப்பு கூட வருவாங்க, அவ்வளோதான். ஆனா இன்னைக்கு இந்த டைட்டிலுக்கு அப்புறம் நாங்க போற எல்லா ஊர்லயும் அந்த கூட்டத்தை பார்த்தா எங்களுக்கே மயக்கமே வந்து போனது. அப்படி கடல் மாதிரி கூட்டம், வார்த்தையால சொல்லவே முடியாது. இது வரைக்கும் ஒரு ஒரு 20 நிகழ்ச்சி போயிருக்கோம் வாங்கிக்கலாம், 20 நிகழ்ச்சிக்கும் இது வரைக்கும் நாங்க பார்க்காத ஒரு கூட்டத்தை நாங்க பார்த்துக்கோம், ஒரு மாநாடு மாதிரி. அந்த கூட்டம்னு சொல்றதை விட அவ்வளவு அன்பு. அதான் நான் அதான் அது எப்பவுமே எல்லா மேடையில அதான் நான் சொல்லுவேன், இது கூட்டம்ல இது அவ்வளவும் அன்பு அப்படின்னு. அவ்வளவு கூட்டம், ஒரு பக்கம் கூட திரும்பிப்பாங்க. என்னன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன சலசலப்பு வந்தா கூட பெரிய பிரச்சனையே வந்துடுவாங்க, அவ்வளோ பெரிய கூட்டம். குழந்தைங்களை கூட்டிட்டு பொண்ணுங்க கன்சியூவா இருக்கவங்க இப்பெல்லாம் வர்றாங்க. அதை பார்க்கும்போது ஏதோ அதான் இதை பார்த்துட்டு அந்த அங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு சூழலாம் பார்த்துட்டு வாலண்டரியாவே ஒரு பாதுகாப்புக்காக வர்றாங்களே காவல்துறை, அவங்களே எங்க பக்கத்துல வந்துடுறாங்க. வந்துட்டு கொஞ்சம் மக்களை கொஞ்சம் விலக்கி விட்டு அந்த மாதிரிதான் மேடை ஏத்துறதா இருக்கட்டும் இறக்குறதா இருக்கட்டும், அவ்வளவு ஒரு இதா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி. சோ இதுக்குத்தானே ஆசைப்பட்டோம் அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ஒரு ஆதரவு தானே வேணும், அது நமக்கு கிடைக்குதுன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நீங்க சினிமா வாய்ப்புன்னு சொன்னீங்க, உங்களுக்கு இப்போ அப்பயே வரும்போதே சிவகார்த்திக் அண்ணன் சொல்லியிருந்தாரு நீங்க கண்டிப்பா ஒரு பாட்டு பாடுவீங்க படத்துல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பாடியிருக்கீங்க, அந்த அனுபவம் எப்போ கால் பண்ணாரு, கால் எப்போ வந்தது, நீங்க அப்ப என்ன பாட்டு வாங்கினீங்களா இல்ல ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்ட்டீங்களா? ஆமா, என்னன்னா இது முடிச்சதுக்கு அப்புறம் கரெக்டா டைட்டில் வாங்கின அன்னைக்கு பாத்தீங்கன்னா சேனல்லேருந்து ஒரு அருண் சார் சொல்லிட்டு ஒருத்தர் கால் பண்ணார், இந்த மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒருத்தர் கால் பண்ணுவார்னு சொல்லியிருந்தார். ஃபஸ்ட்டு யாராக இருக்குன்னு யோசிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு காலில் ஒரு 12 மணி இருக்கும் அன்னைக்கு நைட்டு அப்போதே கால் பண்ணால் சிம்பு அண்ணா பேசினார். சிம்பு அண்ணா பேசினார், ரொம்ப சந்தோஷப்பட்டார். நினச்சிட்டே இருந்தேன் தம்பி இது மாதிரி எல்லைக்குமே சூப்பர் சிங்கர் பிடிக்கும், எல்லாருமே நல்லா பாடுறாங்க, இருந்தாலும் அதில் இந்த நம்ம இவர் வந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். அதே போல் நீங்கள் வந்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாழ்த்துக்கள், ரொம்ப இதை விட்டுறாதீங்க, இதை அடுத்தடுத்துன்னு வளர்த்துக்கிட்டே போகணும். அதே நேரத்தில் ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்கையில் ஒரு நாள் வாங்க நம்ம எல்லாருமா ஒரு சின்ன ஒரு ஒரு விருந்து மாதிரி ஒன்று பண்ணிக்குவோம் அப்படின்னுலாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கடுத்து அடுத்த நாளே அண்ணா கால் பண்ணியிருந்தாங்க. அப்போ கால் சொன்னது இவர் தான், சிம்பு அண்ணா ஃபர்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க, அதுக்கடுத்த நாள் அண்ணா சிவா அண்ணா பண்ணியிருந்தாங்க. பண்ணி ரொம்ப சந்தோஷம், நான் சிவகார்த்திகேயன் பேசினேன்னா சொல்லுங்கண்ணா, ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வந்தது அப்படின்ட்டு ரொம்ப பேசினாங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, பெருமையாக சொன்னாங்க. அதுக்கடுத்து ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம படத்துலேயும் கூட பாடுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து இமான் சார் அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துருந்தாங்க சீமராஜா படத்துக்காக, அந்த பராக் பராக் அந்த பாட்டு. ஓகே, எட்டூறு எட்டும்படி கொண்டாட வெட்டு வெடி, திக்கு தெரிக்கும்படி மக்கானி நாட்டப்புடி, வருது 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 வளரி பட, அலறி உளறி பதறி எதிரி எகிர விட அப்படின்னு அந்த பாட்டு வரும். தொட்டதெல்லாம் வெற்றியாகும், கோடி கோடி ஜெயந்தா அப்படின்னு ஒரு வரி வந்திருக்கும் அந்த பாட்டில். அது பாடி முடித்தோடனே இமான் சார் சொன்னார், ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு, இனிமேல் உங்களுக்கு கோடி கோடி ஜெயந்தா அப்படின்னு சொல்லி பிளஸிங் பண்ணார். ரொம்ப கண்டிப்பா பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில சில நிமிஷங்களை பொக்கிஷமா நம்ம வச்சுக்குவோம், அது அந்த மாதிரி அந்த ஒரு 2 மணி நேரம் எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்க முதல் இந்த மாதிரி ஒரு அழைப்பு வந்திருக்கு. அதாவது அழைப்புனா எங்க மொத்த சூப்பர் சிங்கர் டீமையும் கூப்பிட்டுருக்காங்க, ஐயா கூப்பிட்டுருக்காங்கன்னு சொல்லும் போது எங்க டைரக்டர் தான் எங்களை சொன்னாங்க, எப்பயுமே கலகலகலன்னு பேசி ஒரே இதா இருக்கும் அந்த இடம், ஆனா ஐயாவோட ஸ்டுடியோக்குள்ள போனோடனே அப்படியே ரொம்ப அமைதியா இருந்துச்சு. எங்க டைரக்டர் பார்த்து வியக்குறாங்க, என்ன நீங்களாடா இவ்வளவு அமைதியா இருக்கீங்க, இப்படி அங்க ஷூட்டிங்ல இந்த மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா கரெக்டா ஐயா கூப்பிட்டாங்கன்னு சொன்னாங்க, எல்லாம் ரொம்ப ஜாலியா
ஏன்னா ஒரு அப்படியே ஒரு இசை கடவுளெல்லாம் பார்க்க போகிறோம். முத முத நாங்கள் அப்போ நான் அப்போ தான் பார்க்குறேன், நானாக இருக்கட்டும் நல்லா இருக்கட்டும் அப்போ தான் பார்க்குறோம். பார்த்தா உட்காந்துருந்தாங்க, அப்புறம் போயிட்டு எல்லாம் பிளஸ்ஸிங் வாங்கிட்டு இப்படி உட்காந்துருந்தாங்க. நாங்கள் எல்லாருமே இப்படி உட்காந்துருவோம் காலாடியில், நாங்கள் ஒரு 20 பேரும் 25 பேரும் அப்படியே உட்காந்துருந்தோம். உட்காந்து அப்புறம் எப்படி நீங்கள்லாம் அந்த வந்தீங்க, எப்படி இந்த ஒரு ஆர்வம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னு ஐயா கேட்டாங்க. அப்புறம் நான் வந்தது சூழலை சொன்னேன். பொதுவாகவே கலைஞர் இசைக்கலைஞர்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ஒரு என்னென்னா அந்த மாதிரி இந்த தம்பிக்கு எந்த ஊருன்னு ஒரு படம், அத காதலின் தீபம்ன்ற பாட்டு, அந்த பாட்டப்போ கூட இது வந்து என்னோட காதுக்கு வந்த செய்தி, அதனால அதை கேட்கலான்னு தோணுச்சு, அதனால கேட்டிருந்தான். என்னன்னா அந்த பாட்டு பாடும்போது ஐயா வந்துட்டு ஏதோ கொஞ்சம் மருத்துவ சிகிச்சைக்காக இருந்ததாகவும், அந்த நேரத்தில் அதை வந்து வாய் விசில் மூலமாகவே அந்த நோட்டேஷன் கொடுத்ததாகவும் ஒரு தகவல். இது உண்மையானுங்கிறது மாதிரி நாங்களும் ஐயா இப்படி ஒரு தகவல் இருக்கே அது உண்மையானுங்களா, ஆமாம் அது உண்மைதான், அந்த சமயத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆயிருந்தாங்க. ஆமாம் பாடக்கூடாது இந்த மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு இது பண்ணி சொல்லியிருந்தாங்களாம். அந்த சமயத்தில் பாட்டு ரொம்ப அவசரமாக முடிச்சா பண்ண வேண்டிய, அதாவது ஷூட் இது பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்தனால, அதுக்கப்புறமா நோட்டேஷன் வந்து வாய் விசில் மூலமாகவே ஐயா ஊதி நோட்டேஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எஸ்பிபி ஐயா அவங்க பாடி ஒரு தடவை ஃபோன்லையும் பாடி காட்டவும் சொல்லியிருந்தாங்களா ஐயா கரெக்ஷனுக்காக, அப்படி அதை பண்ணோம் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதே போல் எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஒரு இது இருந்துச்சு, ஒரு வியப்பு இருந்துச்சு. என்னென்னா ஐயா இசையமைச்ச படங்கள் எவ்வளோ இருக்குது, அதில் பார்த்தா ஆரம்ப காலத்துலலாம் இவர் சின்ன நடிகர், இவர் பெரிய நடிகர், இவருக்கு மட்டுமே ஸ்பெஷலாக இப்படி ஒரு பாட்டு போடுவோம், இவருக்கு வந்து ஏதோ போட்டு ஒரு கடமைக்கு போட்டு விடுவோம்னு நினைக்கவே இல்லை. இன்றைக்கும் பல பாடல்களை நம்ம டிவியில் பார்ப்போம், பாட்டு கேட்குது இது யார் பாட்டுன்னு தெரிய பார்த்தா யா முகமே அவர் யாருன்னு தெரியாது நடிகர், அவருக்கு அப்படி ஒரு பாட்டு அமைச்சிருக்கோம். ஆமாம் அந்த ஒரு பாரபட்சமே இல்லாமல் அவர் அப்படி ஒரு பாடல்கள் போட்டிருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப வியப்பாக இருந்துச்சு. அதையும் கேட்டிருந்தான் அது, ஆமாம் அதையும் கேட்கும்போது எப்படிங்க அவங்களுக்குள்ள அப்படி ஒரு இது வந்துச்சு அப்படிங்கலாம் இல்லை, அதெல்லாம் ஒரு விதமான ஒரு தீ, அது ஒரு நெருப்பு அது அப்படியெல்லாம் சொன்னாங்க. அந்த மாதிரி ஒரு 2 மணி நேரம் எங்கள் கூட ஐயா அங்கே கூடங்கள ஐயா கூட நாங்கள் இருக்கிறதுக்கான ஒரு ஒரு அங்கேருந்து எங்ககிட்ட சொல்கிறத நாங்களே கேட்டுட்டே இருக்கலாம்னு இருக்கு. ஸோ ஓகே அப்படி ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. சூப்பர் சூப்பர். மலைத்தளி மலையின் சங்கம் அந்த பாட்டு எங்களுக்கு எனக்காவது இப்ப இல்ல சூப்பர் சிங்கர் முன்னாடியே சொல்லுவாரு, நான் எனக்காவது ஒரு பெரிய ஆள் ஆன உடனே நான் மேடை ஏறி வரும்போது ஒவ்வொருத்தங்களுக்கு மேடை ஏறி வரும்போது ஒரு பாட்டு போடுவாங்கல்ல, அது மாதிரி வரும்போது எனக்கு இந்த ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான், அது போடணும் நான் வரணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தேசிய கீத மாதிரி அந்த பாட்டு, அந்த ஒரு முக்கியமான அந்த ஒரு வரிகள், அதனால சாங் வந்து அந்த பாட்டாவே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி போட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஆமா அந்த அதே போல ஒரு பாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னால யாரா இருந்தாலுமே அந்த பாட்டு யாரு பாடி நம்ம கேட்கிறோமோ அவங்களுடைய தாக்கம் நமக்குள்ள முதல்ல வந்துடும், அது மாதிரிதான் அது. மற்றபடி நம்மளாம் வேணுக்குனே அவங்க ஒரு மாடுலேஷன் பண்ணி பாடணுங்கிறதெல்லாம் இல்லை, அப்படி ஒரு அந்த ஒரு ஸ்டைலை ஃபாலோ பண்ணும்போது அது வந்துடுது. ஒருவேளை அப்படி கூட வந்திருக்கலாம், அது மாதிரி தான் அதை பாடிடலாமா? ஊருக்காக ஆடும் கலைஞன் தன்னை மறப்பான் தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான், புலிகள் அழுவது ஏது அட பறவையும் அழறியாது, போர்க்களம் நீ புகும்போது முள் தைப்பது காலறியாது, மகனே மகனே காற்றுக்கு ஓய்வென்பதேது அடையேது, கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது கிடையாது. சூப்பர் 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 சார், வந்ததுக்கு நன்றி, நிறைய பகிர்ந்துட்டு இருக்க நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கும் ஒரு புதுமையான ஒரு ஒரு பேட்டி இது, ரொம்ப நிறைவா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. அப்புறம் நானும் ஒண்ணு சொல்றேன், சினிமாக்காரனை வந்து லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஓகேவா?